என்ன யாரும் இன்னும் தூங்கலையா? இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லாததுக்காமா இப்படி கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல கிரிஷ், உங்க கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? நானும் இன்னைக்கு ஃபுல்லா மண்டபம் ஃபிக்ஸ் பண்ற வேலையை தான் சுத்திட்டு வரேன். நாளைக்கு சாம்பிள் டிசைன் கொண்டு வர சொல்லியிருக்கேன், அதை பார்த்துட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிடலாம். அப்புறமா அம்மா, ஐயர்கிட்ட டேட் வாங்க சொன்னே, வாங்கிட்டீங்களா? அதுவா? இன்னும் இல்லடா. என்னம்மா, உங்ககிட்ட சொல்லி ஒரு நாள் ஆச்சுல, நீ இன்னும் வாங்கலன்னு சொல்ற? இல்ல கிரிஷ், அவரு ரொம்ப பிஸியா இருக்காராம், நாளைக்கு காலையில எங்களை வர சொல்லிருக்காரு. ஐயோ அம்மா, இத சொல்லாம நீ மொட்டையா தான் சொன்னா எனக்கு என்னம்மா புரியும்? அது சொல்றதுக்குள்ள நீ தான் கோவப்படுறியடா. சரி வா சாப்பிடலாம். இல்லம்மா, நான் வெளிய சாப்பிட்டு வந்துட்டேன். வெண்மதி எங்க? அவ சாப்பிட்டாளா? அவ சாப்பிட்டு தூங்க போயிட்டாடா. கிரிஷ் நீ மேல தானே போற, அப்படியே இந்த பாலை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துரு. கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்படி பாலு தயிர்னு சாப்பிட்டாதான் உடம்புல கொஞ்சம் சிதைவைக்கும், பாக்கறதுக்கும் கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பா. மண்டபத்துல மாலை மாட்டிட்டு நிக்கிறதுக்கும் கொஞ்சம் எனர்ஜி வேணும்ல. சரி கொடுங்க. ஆ கிரிஷ், மறக்காம குடிச்சிட்டு படுக்க சொல்லுடா. சரிம்மா. வெண்மதி, என்ன வெண்மதி தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்க? நீ இன்னும் வரலையே தான் காத்துட்டு இருந்த, அதுவும் இல்லாம தூக்கம் வரல. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தா தானா தூக்கம் வரப்போகுது? எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா தூக்கம் வரலையே. இந்த பாலை குடி, தூக்கம் தன்னால வரும். பாலா? ஆமா, அம்மா கொடுத்தம் சாய். எனக்கா? பின்ன எனக்கா? அவங்க மருமக கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா குண்டாவணுமா, அப்பதான் மண்டபத்துல மாலையை போட்டுட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா நிக்க முடியுமா. பாரு. என்ன யோசிக்கிற? அவங்க நம்மளை ஏத்துக்கிட்டாங்களான்னு தானே? நான் தான் அவளை உறுதியா சொல்லிட்டேன்ல, ஏத்துக்காம என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, நாளைக்கு காலையில ஐயரை பார்த்து நாளும் குறிக்க போறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா, எல்லாமே மாறிடும் வெண்மதி. கல்யாணம் ஆனதும் பாரு இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஏன் மருமக அவளுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. உனக்கு உண்மை தெரியாம தான் இப்படி பேசுறாம். அவங்க மனசுக்குள்ள மருமகளா இருக்கிறது நான் இல்ல, கீர்த்தி தான். இந்த நேரத்திலயும் எல்லாரும் நம்ம கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருக்காங்களான்னு பாரு. அதை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை எப்படி தடுத்து நிறுத்தணும் தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. உன்கிட்ட நடக்கிறதுன்னு சும்மா சொல்லிருக்காங்க. இதை நான் உன்கிட்ட சொன்னா நீ நம்ப மாட்டறாம். அவங்க நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் நீ நம்புவ. என்ன வெண்மதி எதுவுமே பேச மாட்டற, தூக்கம் வந்துருச்சா? சரி நீ படுத்துக்கோ, அதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சுட்டு படு. இல்ல ராம், எனக்கு படுக்க போறதுக்கு முன்னாடி பால் குடிச்சா சரியா தூக்கம் வராது. இது வித்தியாசமா இருக்கே. எனக்கு அப்படி பழகிடுச்சு, பகல்ல குடிச்சா ஒன்னும் ஆகாது. அவங்க கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அவங்க கிட்ட நீ எதுவும் சொல்லாத, அவங்க மனசு கஷ்டப்படும். உண்மைதான், அவங்க ஆசாசியா வேற கொடுத்தது. வேணான்றதுக்கு நியாயமான காரணம் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? எனக்கும் ஆக்சுவலா இதெல்லாம் குடிக்க பிடிக்காது. இருந்தாலும் அவங்க ஒன்ன தப்பா நினைக்காம இருக்கணும்னா இத நானே குடிச்சறேன். வேண்டாம், அத நானே குடிச்சிடுறேன். பாவம், அவங்க மனசை நான் எதுக்கு கஷ்டப்படுத்தணும்?
அதான் என் வெண்மதி. இந்தா குடி. இப்ப முடியாது ராம், கொஞ்ச நேரம் போகட்டும். பால் ஆறுனதும் நானே குடிச்சுக்கிறேன். சூடா குடிச்சா என் தூக்கம் கலைஞ்சிடும். ஓ சரி, நான் அப்ப அங்க வச்சுட்டு போறேன், நீ குடிச்சு. இவங்களுக்கு என்ன திடீர்னு அக்கற? பால்லாம் கொடுத்து அமிச்சிருக்காங்க. இந்த பாலை குடிக்கலாமா வேண்டாமா? நம்ம வீட்ல நாமளே திருடங்க மாதிரி இருக்க வேண்டியிருக்கு. இத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அம்மா, நாம நல்லா இருக்கணும்னா நாம இப்படி இருந்துதாமா ஆகணும்? மணி ஒன்னாச்சு, அவ தூங்கிட்டு இருப்பாளா? இந்த நேரத்துல யாரா இருந்தாலும் தூங்கி இருப்பாங்க. அது இல்லாம தூக்க மாத்திர கலந்த பாலு குடுத்துருக்கோம், அவளால ஏந்திரிக்கவே முடியாது. சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். தங்கச்சி, இதோ சிசர். தூங்குறியா? தூங்கு தூங்கு, எனக்கு அதுதாண்டி வேணும். மாட்டிப்போம் போல இருக்கே. கதவு திறந்திருக்கு, கதவு சாத்திட்டு தானே படுத்தோம். குடிச்சு இப்படி வளாத்துறான்.
குடிக்கவே இல்லையா? ஏமலே கால் போடுவேன், விடியட்டுண்டி உனக்கு இருக்கு. சரி, இங்க நின்னு பேச வேண்டாம், உள்ள வா. மேகா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கீர்த்தி கூட்டிட்டு வா, நேரம் ஆகுதுல்ல. இது வந்துட்டேங்க, கூப்பிடு. ரெடியா கீர்த்தி? ஆ ரெடி, வாங்க போலாம். அந்த பொட்டலத்தை எல்லாம் எடுத்துட்டியா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். நேத்தெல்லாம் செம்ம டென்ஷன் எனக்கு. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முகத்திலேயே கால் வைப்பா? விடு கீர்த்தி, அதுக்கும் சேர்த்து அந்த மாந்திரிகன் கிட்ட சொல்லி அவ காலை இழுக்க வச்சிடுவோம். செய்யணும், அவள் அப்படி செஞ்சா கூட என்னோட ஆத்திரம் அடங்காது. மேகா, வா. ஆச்சா, வரங்க. டைம் ஆகுதுல. போலாம் மாப்ள. இந்த வெண்மதி எங்க? வீட்டை பாத்துக்க சொல்லிட்டு போலான்னு பார்த்து ஆளையே காணோம். ஏய், எங்கடி போய் தொலைஞ்ச? துணிய காய வச்சிட்டு வந்தேன். துணி காய போட இவ்வளவு நேரமா? சரி சரி, வீட்டை பாத்துக்கோ, நாங்க கொஞ்சம் வெளிய போக வேண்டியிருக்கு. அம்மா, அம்மா, என்னம்மா கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டா, இந்த மாசத்திலேயே வர்ற மாதிரி நாள் இருந்தாலும் குடிச்சு வந்துருங்கம்மா. 15 நாளுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம். மாப்பிள்ள, ரொம்ப அவசரப்படுற.
ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் இந்த அவசரம். இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் தானே. சரிடா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வெண்மதி வீட்லயே இருக்கட்டும், ஏன்னா நாங்க போயிட்டு வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கணும்ல. என்ன கேட்டா, கல்யாணம் முடியற வரைக்கும் வெண்மதி வீட்லயே இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு ஓகே, மத்த நாள்லாம் என்னால உறுதியா சொல்ல முடியாது. தேவைப்பட்டா இவ ஆபீஸ்க்கு வந்துதான் ஆகணும். சரிடா, அது அப்புறம் பாத்துக்கலாம், இன்னைக்கு இங்கே இருக்கட்டும். சரிம்மா. சரி, வாங்க போலாம். கீர்த்தி, நீங்களும் போறீங்க? ஆமா கிருஷ். இவங்க போயிட்டு வரட்டும் கீர்த்தி, நீங்க என் கூட ஆபீஸ்க்கு வரணும். நிறைய வேலை பெண்டிங்ல இருக்குங்க, அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கணும்ல. இல்லடா, அவ எங்க கூடயே வரட்டும். என்னமா, ஐயரை பார்த்து தேதி குறிக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் போனா போதாதா? நீங்க தான் ஏற்கனவே மூணு பேர் போறீங்க, அப்புறம் எதுக்கு இவங்க? ஐயரை பார்க்கணும், தேதிய குறிக்கணும், நேத்துல இருந்து துடியா துடிக்கிறது கீர்த்தி தான். இந்த கல்யாணத்துல ஐயரை பாக்குறதுல இருந்து ஹனிமூன் போற வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு ஆசை ஆசையா இருக்காடா இவ. நான் போறதுக்கு முன்னால ஒரு நல்ல காரியத்தை என் கையால பண்ணிட்டு போனோம்னு நான் ஆசைப்படுறேன் கிருஷ். அதுவும் நீங்க ஆசைப்பட்ட வெண்மதிக்கும் உங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம். அவ தன்னோட கல்யாணம் மாதிரியே பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறாடா. யாரு இவளா? நான் உனக்கு நல்லது பண்ணுவேனா? நீங்க இந்த அளவுக்கு என் மேலையும் வெண்மதி மேலையும் இவ்வளவு அன்பா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கீர்த்தி. எனக்கு கிடைக்காத வாழ்க்கை இன்னொருத்தவங்களுக்காக கிடைக்குதே, அந்த சந்தோஷம் தான் எனக்கு. சரி கீர்த்தி, நீங்களும் போயிட்டு வாங்க. வாங்க போலாம். வெண்மதி, வெண்மதி, நிஜமாவே கீர்த்தி கிரேட் தான் இல்ல? நீ என்ன சொல்ற வெண்மதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? கடவுள் அவங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. இல்லாத கேன்சர்ல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறேரா? சரி வெண்மதி, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், ஒரு கிளைண்ட்டுக்கு பேமெண்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ணும் வரேன்.